கதை சொல்ல போறேனானே, நானே கதை சொல்ல போறேனானே. ஊரிலிருந்து திரும்பியவுடன் ராமசாமியிடம் நந்தகுமாரை பற்றி பயந்து கொண்டே சொன்னாள் மீனாட்சி அம்மாள். நந்தகுமாரா இப்படி என்ற ஒரு வார்த்தைதான் ராமசாமியின் வாயிலிருந்து வந்தது. மீனாட்சி அம்மாளுக்கு ஆச்சரியமாயிருந்தது. விஷயம் அறிந்தவுடன் ஆர்ப்பாட்டம் ஏதாவது பண்ணுவார் என்ற அவளின் எண்ணம் பொய்த்து போனது. ஒரு ஆச்சரியம் கலந்த ஏமாற்றத்தோடு கணவனை பார்த்தாள். சின்ன வயதிலிருந்தே ராமசாமியும் நந்தகுமாரும் இணைப்பிரியா நண்பர்கள். ஊரே அறியும் இவர்கள் நட்பை பற்றி. ராமசாமி சொன்ன எதையும் நந்தகுமார் தட்டியதில்லை, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அது நந்தகுமார் சீட்டு நடத்திய விவகாரம்தான். பலமுறை ராமசாமி நந்தகுமாரை எச்சரித்து விட்டார். இதை பார் நந்தா, இந்த சீட்டு வியாபாரம் நடத்தின பல பேர் ஆரம்பத்தில் ஓஹோன்னு நடத்துவாங்க. ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தன் ரெண்டு பேர் சீட்டை ஏலத்தில் எடுத்துவிட்டு திருப்பி கட்ட மாட்டான், சாமான்யமாக காசை தரமாட்டானுங்க. அப்புறம் நடத்துகிறவன் தலையில தான் சுமை விழும். இதை தாங்க முடியாமல் ஊரை விட்டு தலைமறைவாக குடும்பத்தோடு போனவங்க ஏராளம். அந்த லிஸ்டில் நீயும் சேரணுமா? 10,000 ரூபாய் சீட்டில் ஆரம்பித்து இப்போ 10 லட்சம் ரூபாய் சீட்டு வரைக்கும் போயிட்ட. ஏதாவது வில்லங்கம் ஆச்சுன்னா நீ தாங்க மாட்டே. உன்னால் உன் நண்பனான எனக்கும் ஊரில் கட்ட பேர் வந்து சேரும். நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன், அப்புறம் உன் பாடு. எதற்கும் ராமசாமியின் பேச்சை கேட்கும் நந்தகுமார் இதற்கு மட்டும் ஏனோ பதில் சொன்னார். ராமு, நீ சொல்கிறது நியாயம்தான். பிஸ்னஸ்னு ஆரம்பிச்சுட்டா எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்கு. அதோட நெளிவு சுழுவை புரிஞ்சுக்கிட்டு நாம் தான் ஜெயிக்கணும். நீ பயப்படாத. அப்படி எதுவும் ஆச்சுன்னா உனக்கு சொல்லாமல் நான் ஊரை விட்டு போக மாட்டேன், சரியா? அப்படி சொன்ன நந்தகுமார் இப்போது ராமசாமிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை. நந்தகுமார் வீட்டை நோக்கி வேகமாக நடந்தார் ராமசாமி. மடையன், பொறுப்பில்லாதவன். நினைக்க நினைக்க ராமசாமிக்கு நந்தகுமார் மேல் முதல் முறையாக கோபம் வந்தது. இப்படி போயிட்டா குடும்பத்தோட கதி? இதையெல்லாம் யோசிச்சு பார்க்க வேணாம். அழுத்தக்காரம் மனதுக்குள் புலம்பியபடியே நடந்தார். ராமசாமிக்கு நந்தகுமார் நண்பன் மட்டும் இல்லை, குருவும் கூட. நந்தகுமார் 11ஆம் வகுப்பு படிக்கையில் கணித பாடத்தில் புலி, 100க்கு 100 தான் வாங்குவான். ராமசாமிக்கு அவ்வளவா கணக்கில் ஈடுபாடு கிடையாது, 40 வாங்கினாலே அதிகம். ஒரு நாள் நந்தகுமார் கேட்டான் ராமசாமியை பார்த்து, ராமு, எல்லா பாடத்திலையும் நல்ல மார்க் வாங்குற, மேத்ஸில் மட்டும் ரொம்ப குறைவாக வாங்குறியே, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, வரலை, அவ்வளவுதான். அது எப்படி வராமல் போவோம் என்று சொல்லி ராமசாமிக்கு பாடம் எடுத்து பப்ளிக் பரீட்சையில் ராமசாமியை கணக்கில் 90 மார்க் வாங்க வைத்தவன் நந்தகுமார். ரொம்ப கெட்டிக்கார நந்தகுமார். அப்படிப்பட்ட கெட்டிக்காரன் செய்த காரியமா இது? மறுபடியும் மனதுக்குள் புலம்பியபடியே நடந்தார் ராமசாமி. மனதில் நந்தகுமாரை பற்றிய நினைவுகள் வந்து போயின. 5ஆம் வகுப்பிலிருந்து ராமசாமியும் நந்தகுமாரும் ஒரே பெஞ்சு தான். இவர்களை பிரிக்க பார்த்த எல்லா வாத்தியார்களும் தோல்வியைத்தான் தழுவினார்களே தவிர இவர்களை பிரிக்க இயலவில்லை. ராமசாமிக்கு நந்தகுமாரிடம் ரொம்ப பிடித்தது அவன் லஞ்ச் பாக்ஸ் தான். இந்த காலம் போற டப்பர் வேற இல்லை, அது ஒரு பித்தளை தூக்குச்சட்டி. மதியம் அதை திறந்தா மேலாக கால்பங்கு நீராகாரமும் அடியில் சிகப்பு சம்பா புழுங்கல் அரிசிச்சோறும் தான். ஆஹா, அதன் வாசனை சாப்பிட பிடிக்காதவனையும் சாப்பிட தூண்டும். தொட்டுக்க டிராயர் பேக்கெட்லேருந்து நேர்த்தியாக மடிக்கப்பட்டிருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து பிரிப்பான். அதில் பூவரசம் இலையில் மிக கவனமாக சுற்றப்பட்ட உப்பு கண்டம் இருக்கும். ஒருவாய் சோறும் ஒரு துளி உப்பு கண்டமும் தந்த ருசியில் அவன் கண்கள் மகிழ்ச்சியில் விரியும். அதை காண்பதே ஒரு தனி சுகம் ராமசாமிக்கு.
இந்த காலத்து பிசாவும் பெர்கரும் தராத பெரும் சுவை அது. மாற்றம் தேவைதான். அதுக்காக நல்லதை எல்லாம் தூக்கி போடலாமா? பெருமூச்சு விட்டு கொண்டார் ராமசாமி. இன்னும் இரண்டு திருப்பத்தில் நந்தகுமார் வீடு வந்துவிடும். நாலு வார்த்தை அவனை கேட்கணும். படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்கல. பிடிவாதக்காரன். இப்ப என்ன செய்யறது? ஆதங்கத்தோடு நந்தகுமாரின் நினைவில் நடந்தார் ராமசாமி. அவனின் பிரியம் அவரை சில சமயத்தில் ஆச்சரியப்பட வைக்கும். நட்புக்கு அவ்வளவு சக்தியா என்று கூட சில சமயங்களில் யோசிப்பார். காலேஜ் சேரும்போது நந்தகுமார் ஆதங்கத்தோடு கேட்டான், ராமு, நானும் நீயும் சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூல், ஒரே பெஞ்ச், யாராலையும் நம்மளை பிரிக்க முடியல. இந்த கல்லூரி படிப்பு மட்டும் நம்மளை பிரிக்கணுமா? புரியாதவனே, நீ பிஎஸ்சி மேத்ஸ் எடுப்ப, நான் கெமிஸ்ட்ரி எடுப்பேன். ஸ்கூலா இது? ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்து படிக்க, கல்லூரி புரிஞ்சிக்க. ஏன் நீ கெமிஸ்ட்ரி எடுக்கிற? மேத்ஸ் எடு, சேர்ந்து படிப்போம், பிரிய வேணாம் பாரு. நான் கிடைக்கிற சுமார் உனக்கே தெரியும், நான் சொல்லித்தரேன். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலைடா. ஆனால் நந்தகுமார் ரிஸ்க் எடுத்தான். ராமசாமி எவ்வளவு தடுத்தும் கேளாமல் கெமிஸ்ட்ரி மெயின் எடுத்து மூன்று முறை பிஎஸ்சியில் ஃபெயில் ஆகி போனான். இவ்வளவு ஏன்? ராமசாமிக்கு கல்யாணம் ஆனபோது நந்தகுமார் ஏதோ பறிகொடுத்தவன் போல இருந்தார். கல்யாணத்தில் சாப்பிடக்கூட இல்லையாம். விவரம் தெரிந்து ராமசாமி நந்தகுமாரை கோபித்துக் கொண்டார். ஏன் என் கல்யாணத்தில் சாப்பிட உனக்கு பிடிக்கலையா? கேட்கக்கூடாததை கேட்டது போல் மளமளவென்று கண்ணில் நீர் பெருக நந்தகுமார் குழந்தை போல் சொன்னான், ராமு, நான் உன்மேல் வைத்த பிரியம் நீ என் மேல வைக்கல. நந்தகுமார் சோகத்தோடு சொன்ன வார்த்தை இன்னும் காதில் ஒலிக்க நடந்தார் ராமசாமி. இந்த மாதிரியான ஒரு இளமைக்கால நட்பு எல்லோருக்கும் கிடைக்குமா என்பது தெரியாது. நந்தகுமாரின் நட்பை ரொம்ப சுவாரஸ்யமானதாக உணர்ந்திருக்கிறார் சில சமயத்தில். அது அவருக்கு இம்சையும் கூட. சீட்டு கம்பெனி நடத்துவதில்தான் நந்தகுமார் அவரின் முடிவை ஏற்கவில்லையே தவிர மற்றபடி எல்லா விஷயத்திலும் ராமசாமியின் சொல்தான் நந்தகுமாருக்கு வேதவாக்கு. நந்தகுமாருக்கு பெண் பார்த்ததிலிருந்து அவன் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பது வரை ராமசாமியின் கருத்துதான் ஃபைனல். அதில் நந்தகுமாரின் மனைவி அலமுவுக்கும் கொஞ்சம் வருத்தம்தான். நந்தகுமாரின் வீட்டை நெருங்கினார் ராமசாமி. கொஞ்சம் படபடவென்றிருந்தது. நல்ல வேளை அவன் வீட்டை விட்டு போகவில்லை. திண்ணையில் தான் இருந்தான் நந்தகுமார். வீட்டில் திண்ணைதான் அவனுக்கு பிடித்த இடம். எல்லோரும் அவனை சூழ்ந்து கொண்டு ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தனர். ராமசாமிக்கு எதுவும் புரியவில்லை. ஒரு சில வார்த்தைகள் தான் அவர் காதில் விழுந்தன. நந்தகுமாரின் மனைவி அலமுவை பார்த்தார். இவரை பார்த்தவுடன் அலமு, அண்ணே, உங்க ஃப்ரெண்டு செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா? யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, நீங்க சொன்னா கேட்பாரு. அவரை போக வேண்டான்னு சொல்லுங்க அண்ணே. அலமு அழுதபடி பேசினாள். ராமசாமி நந்தகுமாரை பார்த்தார். நந்தகுமார் ராமசாமியை பார்க்கவில்லை. ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. இப்படி அவன் நடந்து கொண்டதே இல்லை. நந்தகுமார் எல்லாரையும் ஏமாற்றி விட்டான். பல பேரை துன்பத்துக்குள்ளாக்கிவிட்டு ஒன்றும் பேசாமல் வைராக்கியமாக இருந்தான். இப்பவும் நந்தகுமாரை கேட்காவிட்டால் சரியில்லை என்ற முடிவுக்கு வந்தார் ராமசாமி. அவர் வயிற்றிலிருந்து ஒரு ஆவேசம் எழுந்து கத்தினார். அது அவரை அறியாமல் அழுகையாக உருவெடுக்க, நீ செஞ்சது சரியில்லைடா நந்து. உன்னை நம்பி இருக்கிற உன் குடும்பத்துக்கு நீ இப்படி துரோகம் செய்யலாமா? எல்லாம் போகட்டும், என்னை விட்டு உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்வியே, அத்தனையும் பொய்யா? இப்ப எங்கடா போற? அந்த 60 வருட நட்பு தனது 70வது வயதில் தெருவில் அழுது புரள நந்தகுமாரின் மனைவி அலமுவும் சிறிது அழுகையை நிறுத்த நந்தகுமாரை சுமந்து சென்ற 4 பேர் ஒரு கணம் தாமதித்து பிறகு இடுகாட்டை நோக்கி புறப்பட்டனர்.